ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் முட்டை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மாமரத்தை எப்படி வந்து ஈஸியாக வந்து வீட்டில் வளர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஆமாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து மாமரத்தை வீட்டில் வச்சுக்கலாம், மாடி தோட்டத்திலே வந்து வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்ல பழுத்த மாம்பழமாக வந்து வாங்கிக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து மாங்காயும் வாங்கி அதை பழுக்க வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ இதில் நல்லா வந்து அந்த பல்ப்பை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு யார் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி கப்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியில் அப்படி ஊற வச்சிடணும். ஊற வச்சு நீங்கள் எடுக்கும்போதே தெரியும், அது நல்லா போயிடுச்சிங்கன்னா அந்த பல்ப்பில் அவ்வளோ தண்ணி வந்து தேங்கி இருக்கும் இங்கே பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பல்ப்பு வந்து எதுவும் இருக்கக்கூடாது, அதாவது அது மேலே இருக்கிற சாறு பகுதி இருக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நல்லா ஒரு ரெண்டு நாள் போல் நான் இந்த மாதிரி ஊற வச்சிடறேன். அப்போ அந்த இதெல்லாம் வந்து வந்துடும் சரிங்களா. இது நல்லா ரெண்டு நாள் போல் ஊறினதே இதை எடுத்துட்டு இப்போ அது எப்படி என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். மேலே இருக்கிற பல்ப்பை வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணுங்கள், நம்ம சீடை வந்து எந்த வித டேமேஜும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரேப் பண்ணி அதோடய பல்ப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் சைடில் அந்த இருக்கிற இடம், அதாவது உள்ள சீடு இருக்கிற இடம் பிக்கிறதுக்குன்னு ஈஸியாக ஒரு இடம் இருக்கும். ரெண்டு பக்கம் சைட்லேயே பாருங்கள், தெளிவாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதை அழகாக வந்து பிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து அதோடய விதை இருக்கும், இது ஓடு சரிங்களா. இப்போ இது எந்த விதமான டேமேஜும் பண்ணாமல் நீங்கள் எடுக்கணும். அதில் ஏதாவது கத்தியோ இல்லை நீங்கள் பிக்கும்போதோ சீடு வந்து ரெண்டாக உள்ளே உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வராது, முளைக்கே வராது சரிங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்பி நான் தண்ணியில் போட்டு ஒரு வாரம் வந்து ஊற விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு வாரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அதோடய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. அதோடய விதை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஊறி அதுலேருந்து வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு முளைப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நீங்கள் இது வந்து தண்ணியில் வெறும் தண்ணியிலையும் நீங்கள் போட்டு கூட நீங்கள் வந்து வளர்க்கலாம், இதுலேயே நல்ல இலெல்லாம் வரும். அதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்து வந்து நட்டுக்கலாம். இது இல்லாமல் இந்த மாதிரி எப்படி வைக்கலாம்னா, இந்த ஓரளவுக்கு ஒரு வாரம் வச்சிங்கன்னா போதும், அதில் நல்ல முளைப்பு வந்துடும். எனக்கு வந்து இது எட்டு நாளுக்கு அப்புறம் வந்து இந்த முளைப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் இதை வந்து அழகாக வந்து மண்ணில் வச்சு, ரொம்ப மண் கொட்டக்கூடாது அது மேலே, அதாவது லைட்டாக அதை முளைப்பு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மேலே வர்றதுக்கான மட்டும் இந்த மாதிரி மண்ணை கொட்டி சமன்படுத்தி நான் விட்டுடுறேன். எனக்கு வந்து ரெண்டு வாரம் ஆச்சு அதுக்கப்புறம் முளைப்பு வர்றதுக்கு. நல்ல மழை ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லா செடிகளையும் எல்லாம் நம்ம வச்சதெல்லாம் மாற்றி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு இருக்கும்போது நான் போயிட்டு மாங்காய் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா அழகாக அதோடய முளைப்பு வந்து இலையோடு வெளியில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இதை நான் பார்த்தேன், ரெண்டு நாள் ஆச்சு இந்த மாதிரி இலைகள் வர, நல்லா வந்து முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். மூணும் நாலு இலையும் வரும், சின்ன சின்ன இலைகளாக. அதுக்கப்புறம் அது அப்படியே விரிவடையும். இதில் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இலைகள் வந்து இந்த மாதிரி கூசா, இது வந்து அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு நாள் கழித்து எடுத்து வீடியோ இது. நல்ல இலைகள் இந்த மாதிரி கூசாக வந்துச்சுன்னா அந்த செடி வந்து நல்லா தழைச்சி வந்து புகைக்குது நம்ம கிளைமேட்டுக்கு. இதே வந்து ஒரு முழுப்பினை போல் ஒரு ரவுண்டு ஷேப்பில் அந்த இலையோட பகுதிகள் இருந்தால் அந்த செடி வந்து புகைக்க மாட்டேங்குது, கருகிடுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம இடத்துக்கு அந்த ரகம் வளரலையோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இலைகள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது நாலு வாரத்துக்கு அப்புறம் இது ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.